மலையாள மூவி தான் சொல்லுவாங்களே கண்டிப்பா. ஆஃப்டர் மஞ்சுமல் பாய்ஸ் சூப்பரா இருக்கு இந்த படம். பிருத்விராஜ்ல இந்த மாதிரி சான்ஸே இல்லைங்க, சூப்பரா பண்ணிருக்காருங்க. அவர்லாம் அடிச்சிக்க முடியாது அந்த மாதிரி. சர்வைவல் த்ரில்லர் தான், எப்படி தப்பிச்சு வராங்க அந்த இதுதான், இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் தான். நல்லா இருந்துச்சு ப்ரோ. சலார்ன்ற விஷயத்த வந்து பிருத்விராஜ் சாரோட ஹிஸ்ட்ரியிலேருந்து அழிச்சிருங்க. இந்த படம் தான் அவரோட கரியர் பெஸ்ட். ஆசமா இருக்கு படம் ஓவராலாவே. இட் இஸ் அ மாஸ்டர் பீஸ். படம் செம்மையா இருக்கு ஜி, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். மரையனோட பயங்கரமா இருக்கு படம், ஆனா கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்க்கணும் ப்ரோ. படம் நல்லா இருக்கு. ஆடுஜீவிதம் வந்து எல்லாருக்குமான படம் கிடையாது, பட் படத்தை ரசிக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ட்ரீட்டா இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல படம். டெக்னிக்கலா படம் எப்படி இருக்கு? டெக்னிக்கலா தான் எல்லாமே சூப்பரா இருக்கு. பிருத்விராஜரோட நடிப்பு தான் வேற லெவலில் இருக்கு. இந்த படம் ஸ்லோவாக தான் ப்ரோ போனோம். நம்மளை ஒரு கட்டத்துக்கு மேலே உள்ளே கூட்டிட்டு போயிடுவாங்க. அந்த படத்தில் நமக்கு லாகுன்றது தெரியாது, டெசர்ட்டில் வாழ்ந்துட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆடுஜீவிதம் பிளஸ்ஸியோட படம் அப்படின்னு சொல்லக்கூட ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை. இந்த படத்துக்காக இத்தனை வருஷம் அவங்க வந்து அவங்களே வந்து அர்ப்பணிச்சு எடுத்திருக்காங்க. இடம் இருக்கு அப்படி படத்துலன்னு வந்து உட்காந்து பார்த்தோம். ஆரம்பத்தில் வந்து வந்தாங்க, சரி ஓகே மாட்டினாங்க, ஓகே அப்படி தான் போக போதுன்னு பார்த்தோம். ஆனால் போக போக படம் முடிச்சு வெளில வரும்போது ஒரு ஒரு சூப்பரான ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து ஒரு திருப்தி. ஆக்சுவலாக எதனால் நம்ம தமிழ் சினிமாவில் நல்ல படம் வரல அப்படின்றதால இது நல்ல படம் அப்படின்னு சொல்கிறோமானா கிடையவே கிடையாதுங்க. ஒரு ஒரு சீனையும் அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பார் டேரக்டர். பிருத்விராஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், ஒரு மூணு பேர் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கிளம்பி வர ஒரு அதை தப்பிச்சு வர சீனாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியில் வந்து பாலைவனத்துலேருந்து ரோடை நம்ம பார்க்க மாட்டோம், ஒரு பாட்டில் அங்கேருந்து உருண்டு வரும் அப்படியே ரோடில், அந்த சத்தம் கேட்கும் தியேட்டரில், அவ்வளோ ஒரு அப்ளாஸ். இப்போ படத்தில் வந்து நிறைய டெக்னிக்கலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய ஷார்ட்ஸ் வந்து டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஷாட் வந்து இப்படி இருக்குது, ஒரு ஷாட் அப்படி இருக்குது அப்படின்றது மட்டும் இல்லை, எல்லா ஷாட்டுமே நல்லா டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் இறங்கினதுலேருந்து அவரை ஒரு தொழுவத்தில் போய் தள்ளுவாங்க, தள்ளுறதுலேருந்து வெளியில் வர்ற வரைக்கும் எல்லா ஷாட்டுமே டீட்டெயில்டாக இருக்கும். 7-8 ஷாட் வந்து குறிப்பிட்டு சொல்கிற மாதிரியே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆஸ்கருக்கான உழைப்பு கொடுத்துருக்காங்க அந்த படத்தில் எல்லாருமே. பிருத்விராஜ் பிளஸ் ஏ.ஆர். ரஹ்மான் எல்லாருமே. பிருத்விராஜ்லாம் வந்து பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரு. அவர் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக பண்ணியிருக்காரு. பிருத்விராஜ் நடிப்பு, கேமரா அடிச்சிக்க முடியாது, கேமரா செம்மையாக பண்ணியிருக்காங்க. எனக்கு கேமரா நல்லா பண்ணது நான் புடம்பு பிடிச்சிருக்க படம். பட் லென்த்து ரொம்ப லென்த்தாக இருக்கு, அவ்வளோதான் ஒன்று. அந்த பாலைவனம் அது நீங்கள் இங்கேயே இருந்து போகிறீங்க, எதுக்கு நீங்கள் வெளிநாட்டு மாட்டிக்கிறீங்க, வெளிநாட்டு போனால் உஷாராக இருங்க, இதான் விஷயம் படத்தோட கருத்து தான். அமலாப்பால் கம்மியாக தான் வராங்க. அமலாப்பால் ஃபஸ்ட் ஹாஃப் தான் வராங்க, செகண்ட் ஹாஃப் வரைக்கும் வரல. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வந்தாங்க, ஃப்ளாஷ்பேக்கில் வந்தாங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 சீன் 6 சீன் தான் வந்தாங்க, நல்லா பண்ணிட்டு போயிருக்காங்க படத்தில். பிருத்விராஜோட நடிப்பு, நிறையா சிங்கிள் ஷாட்டில் நடிச்சிருக்காரு, அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாக எடுத்ததுக்கான ரீசன் வந்து நல்லா இருந்துச்சு. இல்லை லேக்லாம் தெரில, ஏன்னா இந்த படத்தை இப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு தெரியும். படம் நல்லா இருக்குது, நல்லா டெக்னிக்கலாக, நல்லா சிஜி ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிடுது, பியூட்டிஃபுல்லாக பண்ணிடுது, சூப்பராக இருந்துச்சு. ப்ரோ உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு படத்தில்? விஷுவலி ஸ்டன்னிங் படம், சினிமாட்டோகிராஃபி ஒரு ஒரு ஆஸ்பெக்டும், மியூசிக்கும் சரி, பிருத்விராஜ் ஆக்டிங், எல்லாரும் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு பாட்டில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஷாட் ஒன்று வரும், அது பயங்கரமாக இருந்துச்சு. ரஹ்மானோட மியூசிக் பெரியவனே சாங் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. அது வந்து பேக்ரவுண்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க, பட் பின்னிட்டாங்க. டெசர்ட் அவுட்டும் டெசர்ட்டே ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ரஹ்மானோட இது சொல்ல வேணும். பிருத்விராஜ் சான்ஸே இல்லை, பிருத்விராஜோட ஆக்டிங்லாம் சான்ஸே இல்லைனா. அந்த ஒரு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று பண்ணியிருப்பார் நடுவில், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பார்க்கும்போது ஒரு மனுஷன் ஒரு படத்துக்காக எவ்வளோ இறங்கி பண்ணியிருக்க முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்காங்கண்ணா, சூப்பராக இருக்குங்க படம். ஒரு ஒரு ஏஞ்சல் சொல்லுவாங்களே ஒரு மூவிக்கு, அவர் அவர் தானே அந்த படத்துக்கு, எங்கேருந்தோ வருவார், வந்து காப்பாற்றி கூட்டும் போவார். லாஸ்ட்டில் ஒரு சஸ்பென்ஸ் சீன் இருக்குது, அது தியேட்டரில் பார்த்தா சூப்பராக இருக்காது. படத்தில் வந்து அவரோட டெடிக்கேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவரோட உடம்புலேருந்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்காரு. ஒரு சீன்லலாம் வந்துட்டு அவர் ட்ரெஸ் இல்லாத சீன்லாம் காமிக்கும் போதெல்லாம் நம்மளுக்கே ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும், அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றது ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. அதை தாண்டி படத்தோட கதையும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வர வர வந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க, எப்படி வருவார் அவர் தப்பிச்சுன்றதை ரொம்ப அழகாக எமோஷனல் கனெக்ட் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் எல்லா சைட்லையுமே, டெக்னிக்கல் சைடாக சரி, நடிப்பு ரீதியாக சரி, ஸ்டோரியும் சரி, ஸ்கிரீன் சரி, எல்லாமே ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, ரொம்ப ஒர்க் ஆகிடுச்சு. மூவியோட ப்ளஸ் பாயிண்ட்டாக என்ன சார்? ஏ.ஆர். ரஹ்மான் மியூசிக், பிருத்விராஜோட நடிப்பு, ஸ்க்ரீன் பிளே, இதுதான் மெயின். அது கொஞ்சம் இது ஆடியன்ஸை இது வந்து பிரித்து தான் பார்க்க முடியும். இது எல்லா ஆடியன்ஸாலையும் ஒர்க் அவுட் ஆகும் மாதிரிலாம், ஏன்னா மரியான் பார்த்துட்டு நம்மளாம் வந்து ஏற்றுக்கல. அதே மாதிரி தான் இந்த படம், மரியான் கூட ஒரு 2.5 hours முடிஞ்சிடும், பட் இது வந்து ஒரு 2.5 நேரம் கிட்டே போகுது. ஸோ 2.5 நேரம் உங்களுக்கு பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தை அனுபவித்து ரசித்து பார்க்க முடியும். என்னால் அனுபவித்து ரசித்து பார்க்க முடிஞ்சது. நம்ம தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் மட்டும் தான் எல்லா மொழி லாங்குவேஜும் ஏற்றுக்க ஒரு ஒரு மக்கள்,
எல்லா மொழியிலையும் கொண்டாடுவாங்க. முன்னாடி ஒரு காலத்தில் ஹிந்தி படம் இங்கெல்லாம் நல்லா ஓடிஞ்சது, எதுக்கு காரணம், மக்கள் ரசித்தாங்க, மக்கள் கதையை கொண்டாடினாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு லாங்குவேஜ் கேஜிஎஃப் கொண்டாடினாங்க, இப்போது இந்த படத்தை மஞ்சள் பாய்ஸ் கொண்டாடுறாங்க மாதிரி எல்லா லாங்குவேஜும் கொண்டாடுறது நம்ம மக்கள் மட்டும்தான். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிளிஸ்ஃபுல் பிளிஸ்ஃபுல்லான மியூசிக் படம் ஃபுல்லாகவே. குழந்தைகள் கூட்டு வராமல் பார்த்தா நல்லது, ஏன்னா படம் ரொம்ப ஸ்லோ, பசங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, படம் பார்க்குறத டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. அதனால் ஏஆர் ரஹ்மான்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பிஜிஎம்ல இது அவரோட கரியர் பெஸ்ட்னு சொல்லலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. பிளஸ்ஸி வந்து இவ்வளோ வருஷம் அவர் எதனால இந்த படத்தை எடுத்தார் அப்படிங்கிறது படத்தை பார்க்கும்போது ரொம்பவே தெரியும், நல்லாவே தெரியுது. இல்லை படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்தில் அவன் படத்துக்குள்ளாரையே நான் உள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் என்கார்ட் போடும்போது தான் வெளில வந்தேன். அவங்களோடய பயணிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் எங்கேயுமே லேக் தெரில. ரொம்ப ஆசமாக எடுத்திருக்காங்க. ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் நெகட்டிவ் எல்லாம் சொல்கிற அளவுக்கோ இல்லை இப்போ எக்ஸ்ட்ரா கமெண்ட்ஸ் கொடுக்குற அளவுக்கோ எதுவும் இல்லை. இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ். பிருத்விராஜ் ஆக்டிங் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு? 200% எக்ஸ்பெக்ட் பண்ணது விடவே 200% எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப பாவமா பிருத்விராஜாவே இல்லை, அந்த நிஜாம் கேரக்டராகவே இந்த படத்தில் அவர் வாழ்ந்திருக்காரு. பிருத்விராஜ் நடிப்பில் உருவாயிருக்கிற ஆடுஜீவிதம் படத்தோட ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் நீங்கள் நேரம் பார்த்துட்டு இருந்தீங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களோட மனசுனதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சினிமாவில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விகடன் வெல்கம் பேக். இப்போ வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.